ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஇஇலம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பறவை வளர்ப்பு வளர்ப்புப்பட்டன வீடியோ இந்த பறவையை பற்றி இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேர்டு வந்து ஃபின்ச்சர்ஸ் இந்த ஃபின்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆரிஜின் வந்து ஆஸ்திரேலியா இது வந்து காலனியாக வாழக்கூடிய பேர்ட்ஸ் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் அண்ட் மியூட்டேஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி கோடியன் ஃபிஞ்ச் இருக்குது ஜீப்ரா ஃபிஞ்ச் இருக்குது அவுல் ஃபின்ச் இருக்குது ஸ்டார் ஃபிச் இருக்குது லாங் டெயில் ஃபின்சர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறையாவே இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஜீப்ரா ஃபின்ச்சர்ஸ் அண்ட் அல்பினோ ஃபின்ச்சர்ஸ் பிகாஸ் அதுதான் எங்கள் வீட்டில் இருக்குது ஓகே வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த நம்ம பேர்ட் பார்த்தோன்னா இது வளர்க்குறதுக்கு வந்து ஜஸ்ட் ஒன் இஸ்ட்டு ஒன் இஸ்ட்டு ஒன் சைஸ்லேயே உங்களுக்கு இந்த கேஜ் போதுமான அளவு அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி இல்லை நீங்கள் காலடி ப்ரீடிங் போடுறீங்க அப்படின்னா ரெண்டுக்கு ரெண்டுக்கு ரெண்டில் நீங்கள் போட்டுக்கலாம் மினிமம் ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் பேர்ஸ் வரைக்கும் நீங்கள் அதில் வளர்த்துக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேர்டு வாங்கும்போது எப்படி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போவுமே அடல்ட்டுக்கு போகக்கூடாது ஜஸ்ட் நீங்கள் சிக்ஸ்லேயே எடுத்துடணும் அதுவும் சிக்ஸ் எடுக்கிறது வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னா கிட்டேயே நீங்கள் வாங்கி அட்வான்டேஜஸ் சந்தையில் எடுத்தால் ஸோ ஐ கேன் கோ ஃபார் ப்ரீடர்ஸ் ஸோ ப்ரீடர்ஸ்ட்டை வாங்கும் போது நீங்கள் பட்டால அதாவது ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாத சிக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் உங்களுக்கு அதில் எது மேல் எது ஃபீமேல் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஜீப்ரா ஃபிஞ்சஸாக இருந்துச்சுன்னா கண்ணத் ஒரு ஆரஞ்சு கலர் பேட்ச் இருக்கும் ஃபீமேலுக்கு வந்து இருக்காது இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து மேல் ஃபீமேல் நீங்கள் ஜீப்ராவில் கண்டுபிடிச்சிக்கலாம் இதே இது அல்பினோவில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பீக் வந்து ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது மேல் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுன்னா ஃபீமேல் ஸோ இதே இது வந்து ஜீப்ராவுக்கும் பொருந்தும் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபிஞ்சஸ்க்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம் பேசிக்காக வந்து தென்னை எல்லாருமே கொடுப்பாங்க இது போக குதிரைவாளி சாமை இந்த மாதிரி கிரைன்ஸ் நீங்கள் நிறையா கொடுக்கலாம் அதேமாதிரி க்ரீன்ஸ் அதாவது கீரை வகைகள் எல்லாமே நீங்கள் குட் குட்டி குட்டியாக வெட்டி போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக சாப்பிடும் இது போக நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறிக்கடலையை வந்து மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைக்கணும் அதாவது ஃபுல்லாக மாவாக அரைக்காமல் உணர் ரெண்டாக அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும் இது போக எக் ஃபுட் கொடுக்கலாம் எக் ஃபுட் அப்படிங்கிறது பிரெட் க்ரம்ஸையும் முட்டையுடைய வெள்ளைக்கருவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு தூள் மாதிரி ஆக்கி அதையும் நீங்கள் கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாவே சாப்பிடும் ரொம்ப புஸ்டியாக இருக்கும் பேர்ட்ஸ் இது போக முக்கியமான ஒரு ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவா மீனுடைய ஓடு அதாவது கட்டில் ஃபிஷ் போன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேல்சியமாக இருக்கிறதுனால பேர்டோட க்ரோத்துக்கு ஃபெதர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ நம்மளோட பேர்டுக்கு வந்து இப்போ ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னா இன் பிரீடிங் நீங்கள் பண்ணிடக்கூடாது இன் ப்ரீடிங் அப்படின்னா ஒரே தாய் தரப்புனுக்கு பிறந்த குஞ்சுகளை நீங்கள் ப்ரீட் பண்ணிடக்கூடாது ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா அதோடய ரிசல்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது குஞ்சு பொறிக்கலாம் சீக்கிரம் இறந்துடலாம் இல்லை கரு கூடாமல் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ ட டிஃப்ரெண்ட் ப்ளட் லைன் எடுத்து நீங்கள் ப்ரீடிங் போட்டுக்கலாம் இப்போ ப்ரீடிங் பண்ணும்போது டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரீடிங் செட்டப் நீங்கள் கொடுக்கலாம் ஒன்று வந்து நெஸ்ட் பாக்ஸ் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பானை வைக்கலாம் இந்த பானைக்கு நீங்கள் மூடி வைக்கலாம் வைக்காமலும் இருக்கலாம் ஸோ அது விட்டு அது வந்து அந்த பேர்டை பொறுத்து இருக்குது ஒரு சில பேர்டு வந்து மூடியோட விரும்பும் ஒரு சில பேர்ட் மூடி இல்லாட்டாலும் அதில் ப்ரீடாகும் ஓகே ரெண்டுக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா நீங்கள் நெக் நெஸ்ட் பாக்ஸுக்கு போனீங்கன்னா அது வந்து லோ காஸ்ட் லோ வெயிட் அண்ட் ஸ்பேஷியஸ் இதே பானை வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஸோ இதுதான் இதுக்குள்ளே வித்தியாசம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அடுத்து மேட்டிங் ஆகி ஒரு ஒன் வீக்லேயே முட்டை வச்சிடும் ஸோ முட்டை வச்சு கரெக்டாக எயிட்டீன் டேஸில் அது சிக்ஸ் ஹேச் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ சிக்ஸ் ஹேச் ஆகி ஒரு ஒன் மந்த் வரைக்கும் உள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் வெளியில் வந்து செல்ஃப் ஹீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடும் ஓகே பேர்ட்ஸுக்கு வந்து என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைமரால் அப்படிங்கிற ஒரு டானிக் மந்த்லி ட்வைஸ் ஒரு ஒரு சொட்டு போதும் ஒரு ஒரு பேருக்கு ஒரு சொட்டு மருந்தே போதுமானது அதே மாதிரி கேல்ஷியம் சப்ளிமெண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம் அதோடைய நேம் வந்து ஆஸ்ட்ரோவெட் இதுதான் நான் யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து இப்போ செப்ரேட் ப்ரீடிங்க்கும் மாஸ் ப்ரீடிங்க்கும் என்ன வித்தியாசம் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ் ப்ரீடிங் போட்டோன்னா உங்களுக்கு செலவு கம்மியாகும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மியாகும் அதே மாதிரி உங்களோட லாபமும் கம்மியாயிடும் அதே மாதிரி ஒருவேளை ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா மாஸ் ப்ரீடிங்கில் அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் இது எது செப்ரேட் ப்ரீடிங் போட்டிங்க அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் இண்டிவிஜுவல் கேர் கொடுக்கலாம் ஸோ உங்களோட ப்ரீடிங்கும் நல்லாயிருக்கும் ப்ராஃபிட்டும் நல்லாயிருக்கும் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபின்சஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அதோடய ஹெல்த்து தவிர வேறு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எலி பல்லி எறும்பு இது மூணு தான் ரொம்ப 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 முக்கியமான எதிரிகள் இந்த எறும்பு வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா உங்களோட பானையில் வச்சிங்க அப்படின்னா இந்த பானையோட வாயை சுற்றி இந்த எறும்பு சாப்டிஸ் நீங்கள் வரைஞ்சி வச்சிடணும் அதே மாதிரி இந்த செவரோடு ஒட்டி வைக்காமல் நாலு கால்லையும் அதாவது அந்த கேஜுடைய நாலு கால்லையும் ஒரு கிண்ணம் வச்சு தனித்தனி கிண்ணம் வச்சு அதில் ஆயில் ஊற்றி வைப்பாங்க ஸோ தட் எறும்பு வந்து அதை க்ராஸ் பண்ணி மேலே ஏற முடியாது நெக்ஸ்ட்டு எலியும் பள்ளியும் உள்ள உள்ள வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னா உங்களோட கேஜுடைய மெஷ்ஷு சைஸ் வந்து நீங்கள் ரொம்ப சின்னதாக வச்சுக்கணும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அரை இஞ்சுக்கு அரை இஞ்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பள்ளியோ இல்லை எலியோ உள்ளே வர முடியாது அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிக்ஸ் இறங்கி கீழே உட்காரும் போது அடியில் கூடியோ இல்லை சைடில் கூடியோ இந்த பள்ளியோ எலியோ வந்து அதை சாப்பிட்டு போயிடும் ஸோ இதையும் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா ஒரு அரை அடி உயரத்துக்கு சுற்றி வந்து நீங்கள் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்க பேர்ட்ஸில் ஒரு வகை பேர்ட்ஸான பிஞ்சஸை பற்றி நம்ம பார்த்தாச்சு என் சேனலில் வர வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய வகையான பேர்ட்ஸை பற்றின வீடியோ அடுத்தடுத்து வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்